ஸோ ஹலோ எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் கேஸ். ஸோ கைஸ், ஒரு முக்கியமான மூன்று அப்டேட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆராபி கிளர்க் ப்ரிலிம்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் இந்த லாஸ்ட் ஸ்லாட் வந்து நல்லா பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. என்னால் கடைசியாக அந்த லாஸ்ட் ஸ்லாட்டில் வந்து ரிவ்யூஸ் கொடுக்க முடியல, ஆஸ் யூ ஆல் நோ மை கிராண்ட் மதர் இஸ் நாட் வெல். ஸோ அதனால் அதுக்கான இதில் போகும்போது என்னால் சரியாக எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனால் தான் அந்த லாஸ்ட் ஸ்லாட்டுக்கு மட்டும் ரிவ்யூஸ் என்னால் சரியாக கொடுக்க முடியல. பட் ஓவரால் கட் ஆஃப் வீடியோ ஒன்று தனியாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் எஸ், நம்ம முதல்ல இந்த மூன்று முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக சில விஷயங்கள் அவங்களோட வந்து பேசுகிறேன். ஓகே, ஸோ எஸ், அதில் முதல்ல முக்கியமான மூன்று விஷயங்களில் முதல் விஷயத்தை என்னென்னு பார்த்துருவோம். அதாவது இன்றைக்கி தான் ஐபிபிஎஸ் பிஓக்கு வந்து லாஸ்ட் டேட். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய பேர் என்னவா நம்புகிறாங்க அப்படின்னா, எப்படி கிளர்க்குக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ ஐபிபிஎஸ் பிஓக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறாங்க. ப்ளீஸ் அப்படி நம்பாதீங்க. அது வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கிறதுக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி பிஓ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸ்டெண்ட் ஆகும்னு ரொம்ப வேண்டாம். ஸோ ஐபிபிஎஸ் பிஓக்கு அப்ளை பண்ணால் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு அப்ளை பண்ணாலும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி என்ஐஏசிஎலோட ஏஓக்கு அப்ளை பண்ணாலும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஸோ என்ஐஏசிஎல் ஏஓக்கு, ஐபிபிஎஸ் பிஓக்கு அண்ட் ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு இந்த மூன்று விஷயங்களுக்குமே இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம், இதை அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். நைட் 12 மணி வரைக்கும் டைம் ஸ்லாட் இருக்கும்ல. இப்போ நம்ம வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அப்புறம் ஈவினிங்காக போய் அப்ளை பண்ணிக்கலாம் நினைப்போம், ஆனால் மறந்துடுவோம். இதுதான் உண்மை. ஆனால் அதே மாதிரி திடீர்னு சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு ஞாபகம் வந்தாலும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால சிலது வந்து அப்டேட் ஆகாமல் போகலாம், உங்களுக்கு வந்து பேஜே லோட் ஆகாமல் போகலாம், பல இஷ்யூஸ் வந்து வரும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்து முடித்த உடனே இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப அட்வைசபிளும் கூட. வீடியோ பார்த்து முடித்த உடனே இந்த மூணு அப்டேட்டும் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ளீஸ் மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மூணு லாஸ்ட் டேட், என்ஐசிஎல்ஏஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் எஸ்ஓ, மூணுக்கும் லாஸ்ட் டேட்டு. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய பண்டில் எக்ஸ்ட்ரீம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் குவிஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய யூடியூப்பில் 20 எபிசோட்ஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு மட்டும் 20 எபிசோட்ஸ் வந்து போதுமான அளவுக்கு அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்க போகிறோம். அந்த 20 எபிசோடையும் பேஸ் பண்ண மாதிரி 20 செட் ஆஃப் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் குவிஸை வந்து இன்றைக்கி நம்மளுடைய சைட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 செட்டு வரும், அப்புறம் அடுத்த 4 செட்டுன்னு சொல்லிட்டு செட்டு பை செட்டாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 4 செட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து லான்ச் ஆகிடும். அது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து லான்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் நம்ம பண்டில் பேக்குள்ளரே நம்ம வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸே ஆட் பண்ணுறோம். பிகாஸ் மெயின்ஸ்க்கு அதுவும் முக்கியம் தானே. ஸோ அதனால் வந்து என்னதான் அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பேக்கேஜாக இருந்தாலும் பட் இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஜென்ரல் அவேர்னஸ் போர்ஷன். ஸோ வி வாண்டட் டு சப்போர்ட் யூ இன் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் குவிஸ் ஆல்சோ. அதனால் அந்த 20 எபிசோடு முதல் எபிசோடு பாருங்கள், இங்கே வந்து டெஸ்ட்டை போடுங்க. ரெண்டாவது எபிசோடு பாருங்கள், இங்கே வந்து டெஸ்ட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு ப்ராக்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதான் நம்ம வந்து இங்கே விரும்புறது. ஸோ அந்த ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் இன்றைக்கி நம்ம சைட்டில் வந்து ஆட் ஆக போகுதுன்றது செகண்ட் இம்பார்ட்டண்ட் அப்டேட். அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே கிளர்க்கை முடிச்சுட்டு நேற்று நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து லைக் நம்ம வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன், நல்லா பண்ணிட்டு வந்துட்டேன், ஸோ இப்போ வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எஸ் வி ஆர் பிரிங்கிங் பேக் தட் 500% or 50% ஆஃபர் அகெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பண்டிலோட ப்ரைஸ் வந்து 999 வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கோம் ஸ்க்ரீனில். ஸோ வெரி சிம்பிள், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே ஃபஸ்ட்டு போய் சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணலன்னா சைன் அப் பண்ணிவிட்டு அப்புறம் சைன் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளுடைய கூப்பன் கோட் என்ன தெரியுமா, இந்த வாட்டி 50% ஆஃபர் இருக்கு, பண்டில் 15. ஸோ 50 பண்டில் 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கூட ஆக்டிவேட் ஆகிடும். அப்படியே பாதி ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும், 400 rupees யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் போய் இறங்குறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் மெட்டல் இந்த மார்க்கெட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இதோ இங்கே இருக்குது. அண்ட் அந்த செகண்ட் சர்ப்ரைஸ் வந்து நான் வந்து ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் பெஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்து என்னென்னா என்ஐஏசிஎல் ஏஓ எக்ஸாம்ஸ் வருதுன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுல, அந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கும் நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து இதிலே கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கலாம், பட் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்குனே ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான மொத்த இதுக்கான கூப்பன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் 50. ஸோ ஒவ்வொரு மாதமும் என்னென்ன அப்டேட் ஆயிருக்குன்றதை நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ எவ்ரி மந்த் உங்களுக்கு என்னென்ன சார் கிடைக்கும் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸு, அது போக மேகசின், ஒன்லைனர், ஸ்டாட்டிக் ஜிகே, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி குவிஸு, வீக்லி குவிஸு, மந்த்லி குவிஸு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், நியூஸ் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பேக்கேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதுவும் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ குவஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணுறோம்.
இன்னொரு கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க சார், மே ஜூன் ஜூலைக்கு வந்து இது இல்லையே சார், எக்ஸ்ப்ளனேஷன் இல்லையே அப்படின்னா, கொஞ்சம் அந்த க்வெஸ்சன் நல்லா வாசிச்சு பாருங்களேன். வி ஸ்ட்ரக்சர் த க்வெஸ்சன் இன் அ வே வேர் யூ ஸ்டடி எவ்ரி இன்ஃபர்மேஷன் இன் க்வெஸ்சன் இட் செல்ஃப். ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னா முக்காவாசி எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த க்வெஸ்சன்லேயே கொடுத்துருவோம். அது வந்து ஒரே ஒரு பார்ட்டை தான் எம்சிக்யூ வந்து கேட்டிருப்போம். இப்படி தான் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, அதுதான் கரண்ட் ட்ரெண்டும் கூட. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்துடும். இதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த க்வெஸ்சன் ஆன்சர் வடிவிலேயே கண்டென்ட்டே உள்ளே வந்து கொடுத்துட்றோம். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வாட்டி மறுபடியும் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 3 டேஸ்க்கு வந்து வேலிடேட் பண்ணுறோம். ஸோ என்ன கூப்பன் கோட் அப்படின்னா பண்டில் 50. ஸோ 1 செகண்ட், BUNDLE 50 அப்படின்னு கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வந்து கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதுக்கு இன்னொரு ஈஸி ஷார்ட்கட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்முடைய மொபைல் ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஜஸ்ட் கிவ் மீ யர் டைம், 1 செகண்ட். ஓகே, நம்முடைய ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு சிஏ ஃபன்ஸ்டான்னு சர்ச் பண்ணுங்கள். சிஏ ஃபன்ஸ்டா. ஸோ சிஏ ஃபன்ஸ்டான்னு சர்ச் பண்ணால் நம்ம மொபைல் ஆப் இருக்கும். இந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே மார்க் டெஸ்ட்டு, வீடியோ கோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 4.9 ரேட்டிங் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ முக்காவாசி பேர் அதில் வந்து அபவ் 4.9 ரேட்டிங் கொடுத்தது வந்து வி ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. ஆல்மோஸ்ட் 54 ரிவ்யூஸ் இருக்குது நம்முடைய ஆப்ஸ்க்கு. ஸோ நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், மொபைல் ஆப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், அதையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 முக்கியமான விஷயத்து ஒரு சின்ன ரீகேப், என்ஐஎஸ்லேயோ ஐபிபிஎஸ்பியோ ஐபிஎஸ்எஸ்கோஎஸ்ஓக்கு ஒரு லாஸ்ட் டேட்டு, 2வது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மற்றும் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், 3வது நம்முடைய பண்டிலுக்கான 50% ஆஃபர் அகெயின் திரும்ப வந்திருக்கு. கூப்பன் கோடு வந்து பண்டில் 50, BUNDLE 50. இந்த 15 கோட் போட்டிங்கனாலே போதும், அப்படியே 50% ஆஃபர் கிடைக்கும். இன்றைக்கி நைட் நம்ம லைவில் கரண்ட் அஃபேர்ஸ் 8:15 PM நம்முடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்குது, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹவ் அ கிரேட் டே, பை பை, சீ யூ.